ஆர் சேனல் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலேட்டடில் இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம் கடந்த சில வாரமா பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸோட கட் ஆஃப் மார்க்ஸ் பற்றி பார்த்தோம் அப்போ நிறைய பேர் காலேஜோட ஸ்ட்ரக்சர் பற்றி டீடைல்டாக கேட்டிருந்தாங்க அதனால ஒவ்வொரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு டீடைல்டு அனலைசிஸ் பண்ணி பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கவர்மெண்ட் அஃபிலேட்டரில் இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் காலேஜ் டு காலேஜ் ஃபீஸ் ஆகும் ஒவ்வொரு காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்து அந்தந்த காலேஜுக்குள்ள ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இந்த ஃபீஸ் ஃபிக்ஸர்ன்னு சொல்ல முடியாது கவர்மெண்ட் ப்ராஸ்பெக்டஸில் இந்த காலேஜஸ்க்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் டியூஷன் ஃபீஸை தவிர்த்து ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் டெவலப்மெண்ட் ஃபீஸ் லெபரட்டரி ஃபீஸ் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்ன்னு காலேஜில் ஹை அமௌண்ட் கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் மார்க்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களோட மார்க்ஸ்க்கு எந்த காலேஜில் சீட் கிடைக்கும்னு ஒரு கெஸிங் இருக்கும் ஸோ அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும் முக்கியமாக பேரண்ட்ஸ்க்கு அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அஃபோர்டபுளான ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கணும் அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்வீனியண்ட்டாக இருக்கணும் பிகாஸ் கிட்டத்தட்ட ஃபைவ் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கேம்பஸில் தான் இருக்க போகிறாங்க அவங்களுக்கு அந்த பிளேஸ் கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கணும் அண்ட் தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பேரண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காலேஜஸை டேரக்ட் விசிட் பண்ணிட்டு வந்துடுறது ரொம்பவே நல்லது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய மார்க்ஸ்க்கு எந்தெந்த காலேஜஸ்லாம் ஆப்டாக இருக்குமோ அந்த எல்லாம் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே டேரக்ட் விசிட் பண்ணிவிட்டு அங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்ட்டு தெரிஞ்சுட்டு வந்துடுறது ரொம்பவே நல்லது உங்களுடைய டேரக்ட் விசிட்க்கு முன்னாடி ஒரு ப்ரீ கைடன்ஸாக தான் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதாவது ஒவ்வொரு காலேஜஸ்லேயும் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத தான் காலேஜ் வைஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காலேஜ் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் மதுரை காலேஜ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜில் கவர்மெண்ட் ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எவ்வளோன்னா டியூஷன் ஃபீஸ்க்கு பர் இயருக்கு ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபைவ் லேக்ஸ் இந்த டியூஷன் ஃபீஸை தவிர்த்து மற்ற அடிஷனல் ஃபீஸ்லாம் சேர்த்தோம்னா இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் மெஸ் ஃபீஸ் சேர்த்தோம்னா நைன் டு டென் லேக்ஸ் பர் இயருக்கு ஆகும் இப்போ இந்த காலேஜோட ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அரவுண்ட் டூ லேக்ஸ் வரைக்கும் இருக்கும் பிகாஸ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே குட் பட் ஒன்லி ஒன் திங் இஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காலேஜ் பனிமலர் மெடிக்கல் காலேஜ் சென்னை இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோனா டியூஷன் ஃபீஸ் பர் இயர்க்கு ஃபோர் லேக்ஸ் பட் அடிஷனல் ஃபீஸாக ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் டெவலப்மெண்ட் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக அரவுண்ட் நைன் டு டென் லேக்ஸ் ஆகும் பர் இயருக்கு பர் இயருக்கு இந்த காலேஜில் ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் எவ்வளோ ஆகும்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் வரைக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஸ்ட்ரக்சருமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் பட் மற்றபடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அண்ட் தென் ஒன் திங் பேஷண்ட் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இந்த பனிமலர் மெடிக்கல் காலேஜ்லேயும் சரி ஏற்கனவே பார்த்து வேளமால் மெடிக்கல் காலேஜ்லேயும் சரி பேஷண்ட் ஃப்ளோ கொஞ்சம் நிறையவே இருக்கும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காலேஜ் திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்தோம்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸில் இந்த கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் எல்லாமே சூப்பர்னு தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிவ்யூ சொல்லியிருக்காங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸில் இந்த எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா கெஸ்ட் அக்காமடேஷன் கொடுப்பாங்க அதாவது ஒன் ஆர் டூ டேஸ் பேரண்ட்ஸ் ஸ்டே பண்ணுறதுக்கு அலோ பண்ணுவாங்க அதே போல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய காலேஜும் இந்த திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் தான் பிகாஸ் இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸலென்ட்டாக இருக்கிறதோட இதை ஒரு பெஸ்ட் காலேஜ்னு கூட சொல்லலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூவும் அதுதான் அண்ட் இந்த காலேஜோட பேஷண்ட் ஃப்ளோவும் குட்னே சொல்லலாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜுக்கு அரௌண்ட் செவன் லேக்ஸ் கிட்டே ஆகும் இந்த செவன் லேக்ஸுங்கிறது மாட்ரேட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் மெடிக்கல் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் இந்த செவன் லேக்ஸ்க்கு உண்டான ஃபெசிலிட்டிஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னே தாராளமாக சொல்லலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காலேஜ் கே எம் சிஹெச் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் இந்த காலேஜோட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்காமடேஷன் இருக்கு சிங்கிள் அகாமடேஷன் த்ரீ இன்மேட்ஸ் ஃபோர் இன்மேட்ஸ் சொல்லி அப் டு எயிட் இன்மேட்ஸ் வரைக்கும் ஷேர் பண்ணி இருக்கக்கூடிய ரூம்ஸ் இருக்குது அதே போல ஹாஸ்டல் ஃபீஸை ஒன் இயர் அட்வான்ஸ்டாவே பே பண்ணிடணும் அண்ட் தென் மிஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா மந்த்லி பே பண்ணணும் பிஃபோர் ஃபிஃப்டீன் குள்ள பே பண்ணிடணும் ஹாஸ்டல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ்ல பர் இயருக்கு அரௌண்ட் ஒன் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தோம்னா ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் லேக்ஸ் ட்யூஷன் ஃபீஸ் பர் இயருக்கு அதுவே அடிஷனல் ஃபீஸாக டெவலப்மெண்ட் ஃபீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்தோம்னா அரௌண்ட் செவன் லாக்ஸ் கிட்ட ஆகும் மாடரேட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இந்த காலேஜுக்கும் இந்த காலேஜில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஓகேன்னே சொல்லலாம் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலும் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஸோ மாஸ் அமௌண்ட் ஆஃப் பேஷண்ட் ஃப்ளோவும் இருக்கும் ஸோ அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது கேஎம்சிஹெச் காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காலேஜ் ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் கன்னியாகுமரி இந்த காலேஜோட ஹாஸ்டல் ஃபீஸ் பர் இயர்க்கு அரௌண்ட் ஒன் லேக்ஸ் கிட்ட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏதை ஸ்ட்ரக்சர்னே சொல்ல முடியாது கொஞ்சம் ஹை தான் கவர்மெண்ட் ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஃபீஸ் ட்ரக்ச்சர் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட் ஜீரோ லேக் பட் அடிஷ்னல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்தால் அதாவது ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் டெவலப்மெண்ட் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்தால் அரௌண்ட் நைன் லேக்ஸ் கிட்ட தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த காலேஜில் அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காலேஜ் தாகூர் மெடிக்கல் காலேஜ் இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் லேக்ஸ் பர் இயர் டியூஷன் ஃபீஸ் மட்டும் மற்ற அடிஷ்னல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்தால் அதாவது ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் டெவலப்மெண்ட் ஃபீஸ் லெபரட்டரி ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்தால் அரௌண்ட் நைன் லேக்ஸ் தொடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கியராக சொல்ல போனால் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காலேஜ் தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் த்ரீ லேக்ஸ் கிட்ட வரைக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது ரூம் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து பட் இட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ் அண்ட் தென் காலேஜ் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ப்ராஸ்பெக்டர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டியூஷன் ஃபீஸ் இந்த காலேஜுக்கு ஃபோர் லேக்ஸ் பட் அடிஷ்னல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்தால் இந்த காலேஜ்குள்ள ஃபீஸ் எவ்வளோ வரும்னா அரௌண்ட் நைன் லேக்ஸ் கிட்ட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பரிய இருக்கு அந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காலேஜ் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மெடிக்கல் காலேஜ் ஃபீஸ் ஃபீஸ்ரக்சரை பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரியலி எக்கனாமிக்கலி அஃபோர்டபுள் பிகாஸ் மற்ற காலேஜஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னே சொல்லலாம் கவர்மெண்ட் ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணிருக்கிறது படி இந்த காலேஜ்குள்ளே டியூஷன் ஃபீஸ் பர் இயர்க்கு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ லேக்ஸ் அதுவே மற்ற அடிஷனல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்தோம்னா இந்த காலேஜ்க்குள்ள ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னா அரௌண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்கிட்ட ஆகும் இது நார்மலாக ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் படிக்கக்கூடியவங்களுக்கு அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னே சொல்லலாம் பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டுன்னு தான் சொல்லலாம் ஹாஸ்டல் ஃபீஸ் பர் இயர்க்கு இந்த காலேஜில் ஒன் லேக்ஸ் கிட்ட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரு கைடன்ஸ்க்காக ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் ரிவியூவை பொறுத்து நம்ம சொல்லக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் பட் அக்யூரேட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா டேரெக்டாக காலேஜை விசிட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்போ உங்களுக்கு இன்னும் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காலேஜ் கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜில் வெரி குட்னே சொல்லலாம் பாய்ஸ் ஹாஸ்டலாக இருந்தால் த்ரீ மேட்ஸ் பர் ரூம் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டலாக இருந்தால் டூ மேட்ஸ் பர் ரூம் அப்படின்னு அலோகேட் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் இந்த காலேஜோட பேஷண்ட் ஃப்ளோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பெட்டர்னு சொல்லலாம் அண்ட் தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலி அஃபோர்டபுள் தான் சொல்லலாம் பிகாஸ் மற்ற காலேஜஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த காலேஜ்க்குள்ள ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நார்மல் தான் சொல்லலாம் அண்ட் அஃபோர்டபுள்னே சொல்லலாம் கவர்மெண்ட் ப்ராஸ்பெக்டர்ஸில் இந்த காலேஜுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெரிய இருக்கு த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் லேக்ஸ் இது டியூஷன் ஃபீஸ் மட்டும் அது கூட அடிஷனல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்தோம்னா அரௌண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பரிய இருக்கு இது காலேஜ் ஃபீஸ் ஃபார் கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜ் அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காலேஜ் பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கோயம்புத்தூர் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு காலேஜ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈகராக இருப்பாங்க பிகாஸ் இட் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் இன் தமிழ்நாடு இங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கிறதுனால ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு டூ லேக்ஸ் வரைக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் ரூம் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆகும் ஹாஸ்டல் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் தென் பேஷன்ட் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் மேசு அமௌண்ட் ஆஃப் பேஷண்ட் ஃப்ளோ இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டலில் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் ப்ராஸ்பெக்டஸஸில் மென்ஷன் பண்ணிடுறபடி இந்த காலேஜுக்கு டியூஷன் ஃபீஸ் பர் இயர்க்கு ஃபோர் லேக்ஸ் இது டியூஷன் ஃபீஸ் மட்டும் அடிஷ்னல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்தோம்னா அரௌண்ட் செவன் லேக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த காலேஜில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஓகேன்னே சொல்லலாம் பிகாஸ் ஃபீஸுக்கு ஏற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த காலேஜில் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதெல்லாம் பிஎஸ்டி மெடிக்கல் காலேஜோட டீட்டெயில்ஸ் அண்ட் தேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காலேஜ் கற்பகம் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தோம்னா ஹாஸ்டல் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜில் பர் இயருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்கிட்ட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவே காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ப்ராஸ்பெக்டர்ஸில் மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய டியூஷன் ஃபீஸ் பர் இயர்க்கு த்ரீ பாயிண்ட் நைன் ஜீரோ லேக்ஸ் அண்ட் தென் அடிஷ்னல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்தோம்னா அரௌண்ட் எயிட் டு நைன் லேக்ஸ் கிட்ட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெர் இயர்க்கு இந்த காலேஜில் அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் டபுள் ஷேரிங் ரூம் தான் இந்த காலேஜில் அண்ட் தென் பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ் பர் இயர்க்கு சிக்ஸ்டி டு எயிட்டி தௌசண்ட் கிட்டே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எக்ஸாக்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது மற்றபடி காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டியூஷன் ஃபீஸ் பர் இயருக்கு இந்த காலேஜ்க்கு ஃபோர் லேக்ஸ் பர் இயர் அந்த தென் அடிஷனல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்தோம்னா அதாவது ஏற்கனவே சொன்னது போல் ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் டெவலப்மெண்ட் ஃபீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்தோம்னா அரௌண்ட் செவன் லேக்ஸ் தோட்டத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த காலேஜில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லதாக இருக்குது அண்ட் தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் மாடரேட்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் அன்னப்பூர்ணா மெடிக்கல் காலேஜ் ஃபீஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ் இந்த காலேஜுக்கு பர் இயருக்கு அரௌண்ட் நைன்ட்டி தௌசண்ட் கிட்டே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவே காலேஜ் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ப்ராஸ்பெக்டர்ஸில் மென்ஷன் டியூஷன் ஃபீஸ் இந்த காலேஜுக்கு எவ்வளோனா த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் லேக்ஸ் இது டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் அதுவே அடிஷனல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்தோம்னா இந்த காலேஜுக்கு அரௌண்ட் எயிட் டு நைன் லேக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் இந்திரா மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜில் பெட்டர்னு தான் சொல்லலாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கவர்மெண்ட் ப்ராஸ்பெக்டஸ் படி இந்த காலேஜுக்கு மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய டியூஷன் ஃபீஸ் பர் இயருக்கு ஃபோர் லேக்ஸ் பர் இயர் இது டியூஷன் ஃபீஸ் மட்டும் அதுவே அடிஷ்னல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் எயிட் டு நைன் லேக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது இந்த காலேஜில் தென் அட் லாஸ்ட் ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் மாதா மெடிக்கல் காலேஜ் சென்னை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தான் இந்த காலேஜுக்கு கவர்மெண்ட் ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டியூஷன் ஃபீ பர் இயருக்கு த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் லேக்ஸ் அதுவே அடிஷ்னல் எல்லாம் சேர்த்தோம்னா அரௌண்ட் நைன் லேக்ஸ் கிட்ட தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபைனலாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ்க்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு இப்போது கவுன்சலிங்க்கு போகக்கூடியவங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் கவுன்சலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்தந்த காலேஜஸ்க்கு போயிட்டு டேரெக்ட் விசிட் பண்ணி அந்த காலேஜஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயின் திங்காக அந்தந்த காலேஜஸ்ல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பற்றி அங்கே ஏற்கனவே படிக்கக்கூடிய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அவங்கக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னல் ஃபீஸாக எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறத டேரெக்டாக சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது பிகாஸ் படிக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அதே போல் பேரண்ட்ஸ்க்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அஃபோர்டபுளாக இருக்கணும் ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதுக்கு கவுன்சிலிங்க்கு முன்னாடி காலேஜஸை டேரக்ட் விசிட் பண்ணிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு அந்த டேரக்ட் விசிட்க்கு முன்னாடியே ஒரு ப்ரீ கைடன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இதே போல் ஒரு கைடன்ஸ் அண்ட் அப்டேஷன் கிடைக்கிறதுக்கு ஸ்டே கனெக்ட் வித் அவர் சேனல் அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்